காரைக்காலில் பட்டாப்பெயர் மாற்றம் நடைபெற்ற முகாமில் முதல் கட்டமாக 40 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பட்டா வழங்கினார். புதுச்சேரியில் காரைக்கால் நகராட்சியில் பட்டாப்பெயர் மாற்றம் முகாம் நடைபெற்றது. இதில் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்த 50 மேற்பட்டோருக்கு முகாமிலேயே பட்டா வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பட்டா வழங்கி பொதுமக்களிடையே பேசுகையில், பட்டா மாற்றம் தொடர்பான பணிகளை விரைந்து செயல்படுத்தவும் பயனாளிகள் பயனடையவும் இந்த சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும், இதேபோன்று சிறப்பு முகாம் காரைக்கால் தாலுகா, திருநள்ளாறு தாலுகா பகுதிகளில் ஒவ்வொரு மாதமும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஈசிஆரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் உலர் பழங்களுடன் ஒயின் கலந்து சமையல் கலைஞர்களுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இணைந்து உற்சாகமாக கிறிஸ்துமஸ் கேக் தயாரித்து மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் ஈசிஆர் சாலையில் உள்ள கால நட்சத்திர ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகள், சமையல் கலைஞர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரித்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹோட்டலில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு தயாரிக்கப்பட்ட மாதிரி கேக் வழங்கப்பட்டது. திருவக்கரையில் தனிநபருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு பஞ்சாயத்து நிதியை கொண்டு செலவு செய்த நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோவில் அருகில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. தனிநபர் நடத்தி வரும் இந்த கல்குவாரிக்கு செல்வதற்கு பஞ்சாயத்து நிதியை வைத்து சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் அதற்கு துணை போன முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வானூர் பிடிஓ அலுவலர்கள் ஆகியோரை கண்டித்து திருவக்கரை கிராம மக்கள் 100 மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்துக்கான இலவச அரிசிக்கான பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முன்னதாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்கும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதற்கிடையே கடந்த 2 இலவச அரிசிக்குரிய பணத்தை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருமங்கலம் ஆட்டு சந்தையில் விற்பனை மந்தமானதால் வருகிற புதன்கிழமை சிறப்பு சந்தை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இயங்கி வரும் நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு 5 உள்ள நிலையில் சந்தையில் ஆடுகளின் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வருகிற புதன்கிழமை திருமங்கலத்தில் ஆட்டுச்சந்தை சிறப்பு நாளாக விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 501 வார்டுகள் உள்ளடக்கி 1008 வீதிகள் அடங்கியுள்ளது. இங்கு கடந்த 1978 பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு தற்போது வரை அதன் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சி பகுதியில் புதியதாக செவிலிமேடு, திருக்காளிமேடு, தேனம்பாக்கம் மற்றும் நத்தப்பேட்டை பகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நிலத்தடி கழிவுநீர் திட்டம் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதன் பேரில் தற்போது காஞ்சிபுரத்தில் விரிவு பகுதிகளில் அதற்கான பணிகள் துவக்கி வைக்கப்பட்ட நிலையில் புதிதாக இணைக்கப்பட்ட 4 பகுதிகளிலும் தற்போது அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இறைச்சி மாடுகள் மற்றும் எருமைகள் அதிக அளவில் விற்பனையான நிலையில் சுமார் 7 ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள எம் செட்டிப்பட்டி பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டுச்சந்தை உள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சந்தைக்கு கால்நடைகள் வரத்தும் வியாபாரிகள் வரத்தும் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் இன்று கூடிய சந்தைக்கு கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் மாடுகளை வாங்கி சென்றனர். இன்று கூடிய சந்தையில் 3000 கால்நடைகள் சுமார் 7 ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருச்சியில் அமையவுள்ள மார்க்கெட் வணிக வளாகத்திற்கு விளையாட்டு திடலுக்கும் எம்ஜிஆர் பெயர் வைக்க வேண்டும் என மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் கோரிக்கை வைத்து பேசினார்.
திருச்சி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகர மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் அன்பழகன் தலைமையில் தீண்டாமை உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கூட்டத்தில் பஞ்சப்பூரில் நடைபெற்று வருகின்ற ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரையும் சரக்கு முனையத்திற்கு அண்ணா பெயரையும் சூட்டுவதற்கான கருத்துரு அனுப்பி வைத்ததை குறித்து மேயர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர் அம்பிகாபதி, எம்ஜிஆரின் பெயரை மார்க்கெட் அல்லது விளையாட்டு திடலுக்கு வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கோரிக்கையாக முன்வைத்தனர். திருவள்ளூரில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு கணக்கு தணிக்கையாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் வசித்து வந்தவர் குமரகுரு. கணக்கு தணிக்கையாளரான இவர் பல நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகளை செலுத்திக் கொடுக்கும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை ஜிஎஸ்டி கணக்கு சம்பந்தமாக கடம்பத்தூரை சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் கணக்கு தணிக்கையாளர் குமரகுரு தன்னுடன் சேர்ந்து 430 பேரிடம் ரூபாய் 100 கோடி மோசடி செய்ததாக புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாருக்கு மறுப்பு தெரிவித்து புதன்கிழமை கணக்கு தணிக்கையாளர் ஏ குமரகுரு திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்க வழக்கறிஞர்களுடன் வந்தார். அப்போது அங்கு வந்த பிரேம்குமார் ஆடிட்டர் குமரகுருவை கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை ஆடிட்டர் குமரகுரு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த அவரது காரில் 2.50 லட்சம் ரொக்கமும் லேப்டாப்பையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் 4 மோட்டார் சைக்கிள்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது குறித்து மர்ம நபர்களை கண்டறிந்து கைது செய்யுமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாரமங்கலம் நகரில் சின்ன ஏரிக்கரை பகுதி உள்ளது. இந்த பகுதியில் அடுத்தடுத்து 3 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதி எப்போதுமே மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த 4 மோட்டார் சைக்கிள்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். இதில் விலை உயர்ந்த 4 புதிய மோட்டார் சைக்கிள்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. வாகனங்கள் எரிவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உரிமையாளர்கள் தாரமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.